ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ஜேகே சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா அன்னைக்கு குழிப்பணியாரம் எப்படி செய்வது என்பது. குழிப்பணியாரத்துல வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு வந்து காரப்பணியாரம், இன்னும் வந்து ஸ்வீட் பணியாரம். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன இதை பத்தி சொல்ல போறேன் அப்படினா காரப்பணியாரம் செய்வது எப்படி அப்படினி. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, ஆயில். வந்து பணியாரத்துக்கு வந்து தனியாக மாவு அரைக்கின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். தோசை மாவு, இட்லி மாவு அதை வச்சே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் காரப்பணியாரம். இப்போ வந்து காரப்பணியாரம் எப்படி செய்வதுன்ட்டு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்க போயிடுறேன். இப்போ கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. அப்புறமா அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகுதான்னு சொல்லி ஹீட் ஆகினா பார்த்துட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு கொஞ்சம் பொன் நிறமாக வந்த உடனே அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வதங்கின உடனே நெக்ஸ்ட் வந்து ஆனியன் அப்ளை பண்ணுறோம். எல்லாமே ரொம்ப வதக்குன்னு ஒன்றும் தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா நமக்கு வந்து புளி பணியாத கட்டி வந்து ஸ்டவ்வில் வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணி செய்கிறனால அதிலே பாதி இதில் பாதி வந்துடும், அதில் பாதி வந்துடும். அப்படி லைட்டாக ஒரு செகண்ட் அல்லா 2 செகண்ட் வதக்கினாலே போதும். அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட்டு போன உடனே அது மாவில் வந்து வதக்கி வச்சிருக்கிற பொருளை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக ஹீட் போன உடனே அந்த மாவில் நம்ம வதக்கி வைக்கிறத ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். மாவையும் வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமும் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடாயை, குழிப்பணியார கடாய் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ ஹீட் ஆச்சா, ஹீட் ஆன உடனே என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணணும். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம், புளி பணியாரம், காரப்பணியாரம் மாவை அப்ளை பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே ஒவ்வொரு ரவுண்டாக இருக்கல குழி அதில் ஊற்ற வேண்டியதான். காரப்பணியாரம் வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னு தெரியும். அப்புறம் என்ன செய்யணும்னா அதை அப்படியே புரட்டி போடணும். எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அப்படியே பொறுமையாக புரட்டி போடணும். பொறுமையாக போடணுங்க. புளி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு செய்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறது நல்லா பிடிக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். எங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரப்பணியாரம் அதனோட தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வாவ், வெரி நைஸ். நீ இது பார்த்தோன்னே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதங்க. பாய்.